முதல் முறையாக நம்ம சேனலில் வேர்ல்ட் ரெக்கார்டு 1 வாய்ஸ் ரூம் வச்சா வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேட்டிங் கேமிங். இந்த வீடியோ நம்ம பார்க்கறோம் ஒரு வெறித்தனமான வீடியோன்னு சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்லலாம். அப்படி என்னடா வீடியோன்னு கேட்பீங்க. இது வந்து யாருமே இந்த போல் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க, அதே போல் இதே போல் யாருமே 1 வாய்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. இது யாரோட கண்டுபிடிப்புடா அப்படின்னு கேட்பீங்க. நம்மளோட ஃப்ரெண்டோட கண்டுபிடிப்பு தான். அப்படி என்னடா இது கண்டுபிடிப்புன்னு கேட்டிருப்பீங்க. நம்ம ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் கோல்டாக இருந்து, அதனால் வந்து ஏதாச்சும் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு நம்ம கேட்டால், ஏய் 1 வாய்ஸ் ப்ளே பண்ணி போடுறா அப்படின்னு சொன்னால், 1 வாய்ஸ் ப்ளே பண்ணி போட்டாலே ஒரு போரிங்காக போகிறான், ஏதாச்சும் கிக்காக ஒரு 1 வாய்ஸ் கிரியேட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், சரி வாடா ஒரு சேலஞ்சு வச்சுட்டு 1 வாய்ஸ் போடலாம் அப்படின்னு சொன்னால், என்னடா சேலஞ்சுன்னு கேட்டால், ஒரு ஒரு வீட்டுக்கு மேலேயே நின்று 1 வாய்ஸ் அடிச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னால், சரி வாடா ஒரு வீட்டுக்கு மேலேயும் ஒரு டவருக்கு மேலே ஏறி நின்று 1 வாய்ஸ் அடிச்சுக்கிட்டோம். அந்த டவரை விட்டு நீ கீழே இறங்கிட்டினா வந்து உன்னை நீ நின்றுணும், அப்படியே நின்றுணும், உன்னை ஹெட்டில் வச்சு சுட்டுமா, அதான் இந்த ஒரு மேட்சோட ரூல்ஸே, அதான் ஃபுல் ரூல்ஸே. அப்படி நம்ம வந்து அதிக ரவுண்டு வந்து இந்த கட்டத்தை விட்டுக்கே விழாமலே ப்ளே பண்ணிருந்தோம். எப்படி வெறித்தனமாக அதுலேயும் ஒன் டாப் அடிச்சிருப்போன்னு பாருங்கள், அவரும் வெறித்தனமாக எப்படி ஒன் டாப் அடிச்சிருப்பான்னு பாருங்கள். பங்கமாக போயிருக்கும் மேட்ச்சு, அம்மா ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஒரு கிக்காக இருந்தால் தான் 1 வாய்ஸ் ஜாலியாக போவோம், ஏன்னா எப்பயுமே நார்மலாக 1 வாய்ஸ் ஆடுறப்பிலே ஒன்று தெரிஞ்சிக்கல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வாய்ஸ் டக்கெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆப்போனண்ட் வாய்ஸ்லாம் அப்படியே இப்படி பக்கத்தில் தான் உட்காந்து ப்ளே பண்ணிடணும், அவன் அடிக்கக்குள்ளே ஜாலியாக இருந்தது. அந்த வட்டத்தை விட்டு கீழே விழுக்குள்ள நம்ம போய் அவன் மட்டையில் வச்சுருக்கோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரவுண்டு தான் நாங்கள் வட்டத்துக்கு மேலே இருந்து கே விழாமல் அடிச்சுட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் அவனு கே விழ ஆரம்பிச்சான், நானும் கே விழ ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சென்டோசாவில் ரவுண்டு தான் வேற மாதிரி இருக்கும். அப்படியே சென்டோசா ரவுண்டெலாம் எங்கெல்லாம் இது வந்து ப்ளே பண்ணலாம்னு அப்படி நினச்சிட்டு இருக்கோம். அப்போன்னு நம்ம பிளான் ஒரு திடீர்னு பிளான், நம்ம ஃப்ரெண்டு இதாடா வராமா கூட உனக்கு ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டான். எப்படி அந்த பிளான் ஒண்டி பாருங்கள், சென்டர்ஸாலருக்கு வந்து வெறித்தனமாக தெரிக்க விட்டுருப்போம். ஏன்னா நம்ம பிளானோட நம்மளோட ஃப்ரெண்டோட பிளான் தான் நம்மளுக்கு மேலே பங்கமாக யோசிக்கிறானோ, வெறித்தனமாக யோசிச்சானோ, இந்த ரோட்லாம் முடிஞ்ச பாருங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிலையும் எங்கடா அடிக்கணும்னு கேட்டுருந்தோம். ஃபேக்ட்ரிலையும் அவனே ஒரு பிளான், சூப்பர் மாஸ்டர் பிளான் கொடுத்தான். இந்த டனல் மேலே அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏற்றிட்டு வந்துட்டு, மேலே வந்து ஏற்றிட்டு வந்து நம்ம எமோட் போட்டு ஸ்டார்ட் போட்டுருப்போம். அதே தாக்கா சொல்லி நம்ம அடிக்கலான்னு பார்த்தா அவனும் குளோல் போட்டால் அவனும் நம்மளை அடிக்க பார்த்துட்டான். இந்த ஃபேக்ட்ரி விட்டு கீழே ஊந்துட்டால் வந்து மண்டையில் வச்சு விட்டுக்கலாம், அதாவது ஒரு ரூல்ஸு. கீழே நானும் விழாமல் அவனும் விழாமல் அப்படியே பார்த்து பார்த்து பொறுமை ஆட்டிருந்தோம், பேசிக்கிட்டே பக்கத்தில் பொறுமை ஆட்டிருந்தோம். எப்போ அவன் க்ளோவில் எடுத்தால் நம்ம அடிக்கலாம், அவன் எப்போ க்ளோவில் எடுத்தால் நான் அடிக்கலாம்னு வச்சு காத்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப என்டர்டைன்டாக போயிட்டு அவன் க்ளோவில் எடுத்து நம்ம பட்டுன்னு அடிச்சுட்டு பட்டுன்னு லூட் அடிச்சுட்டு, அவன் லே ஏன்டா இப்படி அடித்த அப்படின்னு கேட்டான். அப்படியே போயிட்டு இருந்த ஜாலியாக ஒரு ஒரு வீட்டு மேலே அடிச்சிருந்தோம். இப்படி இப்படியாப்பட்ட 1 வாய்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம். இது ஒரு நியூ வேர்ல்டு ரெக்கார்டுனு சொல்லலாம். வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் அது நம்மளுக்கு எல்லாமே வேர்ல்டு ரெக்கார்டாக தான் தெரியும். ஆனால் யாருமே இப்போ 1 வாய்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போடுறோம்னு நினைக்கிறேன். வீட்டு மேலே ஏறி நின்று அடிச்சிக்கிறது பயங்கரமாக இருக்குது. இதை போல என்ன போகிறோம், இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கண்டென்ட் போட தோணும். நீங்கள் இது யாருமே எதுவும் கமெண்டே பண்ண பண்ணுறீங்க, இந்த வீடியோ போடுப்படும் அப்படி வீடியோ போடுப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போடேன், கொஞ்சம் மோட்டிவேஷனாக ஆகி நானே போடுவேன் வீடியோ. நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேறீங்க, எனக்கு தெரிய மாட்டேது என்ன வீடியோ போடுறதுனும். கன்ஃபார்மாக வந்து இந்த வீடியோ கமெண்டில் வந்து பார்ப்பேன், யாராச்சும் ஒரு கமெண்டாச்சும் அடுத்த வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க, கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ அதுவாக போடுவோம் கண்டிப்பாக. அப்புறமேல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நிறைய பேர், சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு பிடிச்சதா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த ரவுண்டு தான் வெறித்தனமாக இருக்கும். எங்கடா மேட்ச்ன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, சென்டோசா மேட்ச் வந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ளே தான் அடிச்சுக்கணும், இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டால் அவன் வந்து நின்று ஒரே இடத்துல மட்டும் வச்சு சுட்டுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து எப்படி பங்கமாக அடிப்போம் பாருங்க, வீட்டுக்குள்ளே ஒட்டாக பண்ணி தான் இருக்குது அடிச்சுக்கணும், அதான் அழிச்சிலாம் பிடிக்கக்கூடாது. நம்மளும் ஒட்டாக படிச்சுட்டு கூட அவனும் ஒட்டாக படிச்சுட்டு போக கூட எப்படா கேப் கிடைக்கும், நம்ம அழிச்சு பிடிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒட்டாக பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆட்டிருந்தோம். நம்ம குளோவில் எடுத்தோடனே அவன் அடிக்க பார்த்தான், நம்மளும் அடிக்க பார்த்தோம், ஒன்று வேலைக்கு அவ்வளோ. அதே போல் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா மேட்ச் முடிஞ்சிச்சு, அவன் நம்ம நின்ற வேண்டிதான், அவன் நம்ம மண்ணில் வச்சு சுட்டுப்பான், அதான் ரூல்ஸு. இந்த மேட்ச் தான் வெறி வெறித்தனமாக போச்சு, கெட்டாக போச்சு. ஆனால் என்ன பண்ணான், நம்மளை இந்த ரவுண்டு மண்ணிலே விட்டுட்டான், ரொம்ப ஸ்டார்ட்லேயே காலையில் விட்டு அப்படியே படாமிக்கவே வந்துட்டோம். அதான் கொஞ்சம் பணம் வச்சாச்சு. ஆனால் இந்த ரவுண்டு ஜெயிச்சு தான் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு சின்ன போய் எத்தனை அடிச்சுக்கிறது வந்து எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மேட்ச்லாம் அவ்வளோ பெருசாக தெரியல, அந்த சின்ன சின்ன ஜாலியாக ஒரு ரூம் மேட்ச்சுக்கு அழகாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சு அவன் கீழே குடிச்சுட்டான் ரூமை விட்டு, அந்த கட்டத்தை விட்டு கீழே குடிச்சிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், ரூல்ஸை மீறக்கூடாது தம்பி வந்து நின்றா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சு படாரம் போட்டு விட்டோம். இந்த லாஸ்ட் ஒன்று ஒருத்தர் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டே இருப்பான், என்னடா பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டே இருப்பான் லாஸ்ட் ஒன்று வந்தோடனே.
கே வந்துடும் அப்படியே நில்றா ரூல்ஸ் நோ ரூல்ஸ் அப்படின்னு மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டையில் விட்டுட்டோம் நிற்க வச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு வட்டத்தை விட்டு கீழே குளிச்சிட்டான், அவன் வந்து நம்மளை அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து எத்தனை பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியல, ஸ்கிப் பண்ணுறது கூட இல்லை, வருவாங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நம்ம என்ன பேசணும் எம்மா ஜாலியாக இருக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த வாட்டி நல்ல வீடியோவாக கொடுக்க உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த ரவுண்டில் தான் வந்து எமோட் போட்டு நிற்கக்குள்ளே அவன் நம்ம வெளில போயிட்டான், அவன் வந்து நம்மளை மண்டையிலே வச்சு சுட்டுட்டான். அடுத்த ரவுண்டு வந்து நம்ம அடிச்சிருவோம். அதையும் தாண்டி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சோன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 160 வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து எந்த சப்போர்ட்டிங்கும் இன்னமும் நம்மளுக்கு வரவே இல்லை. என்ன சப்போர்ட்டிங்கன்னா சொல்லிட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் அதிகமாக ஏறவில்லை, வியூஸும் ஏறவில்லை. கிட்டத்தட்ட 1K வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் கன்ஃபார்ம் ரீச் பண்ண முடியும். நம்மளும் எவ்வளோக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டாலும் நம்மளுக்காக லைட்டாக நீங்கள் நினச்சும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தால் தான் வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ரீச் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளும் எம்மாலெல்லாம் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சிட்டு வீடியோ போட்டிருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனலை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கன்ஃபார்மாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலில் ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சால் மட்டும் போதும். அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.